அன்பான குழந்தைகளே நாம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க பழகலாம் என்ற சேனலில் வந்து ட்ராயிங் போட்டிருக்கோம் அழகான எளிமையான முறையில் உங்களுக்கு போட்டு காமிச்சிட்ருக்கேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்டூன் படம் போடலாமா சரி சரி என்ற ஒரு எலி படம் பார்த்துருக்கீங்கள உங்களுக்கு அது எப்படி ஈஸியாக எளிமையாக போடலான்னு சொல்லிட்டு இப்போ போட்டு காமிக்க போகிறேன் இது எந்த படம் போட்டாலும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பென்சிலில் மார்க் பண்ணிங்க உங்களுக்கு தெரிஞ்ச படம் என்ன பண்ணணும்னா சில நேரம் தவறாயிடுச்சு நேரத்தில் டைரெக்டாக ஸ்கெட்சில் பண்ணோம்னா இல்லை டார்க்கான பென்சிலில் பண்ணால் என்ன பண்ணும் உங்களுக்கு அழைக்கிறது சிரமமாக இருக்கும் அதனால் சாதா பென்சிலில் ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணிக்கிட்டு அப்புறம் வந்து என்ன பண்ணுறோம் கரெக்டாக அந்த தப்பு கரெக்டு இந்த தப்பை நம்ம அழைச்சிட்டு திருப்பி கரெக்டாக பண்ணிக்கிட்டு அப்புறமே நம்ம போடலாம் அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டான ஒரு வரைய நல்லாயிருக்கும் அழுக்கெல்லாம் பண்ணலாம் ரைட்டா இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் மெலிசாக வந்து நான் மார்க் பண்ணுறேன் அப்புறம் பண்ணும்போது அப்புறம் ஸ்கெட்சில் உங்களுக்கு தனியாக போட்டு காமிக்கிறேன் இல்லை பென்சிலே கூட நம்ம டார்க் பென்சிலில் போட்டு காமிக்கிறேன் ரைட்டா ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா போட ஆரம்பிச்சிடலாமா மூத்து மூக்கு பக்கத்தில் தான் ஆரம்பிச்சிடலாம் நம்ம அழகாக பண்ணிக்கலாம் இது என்ன பண்ணுறோம் கண் பாகத்தை நம்ம பண்ணிக்கிறோம் இந்தாண்ட ஒரு கண் பாகத்தை நம்ம அழகாக போட்டுக்கிறோம் ரைட்டா வாய்ப்பாகும் பொறுமையாக போட்டு காமிக்கிறேன் நான் எப்படி போகிறேனோ பொறுமையாக அதே நீங்கள் போட்டு வாங்க வேறு ஒன்றும் இல்லை போட்டு வரோம் அடுத்தது மேலே தலை பாக்கு பண்ணிக்கலாமா என்ன பண்ணுறோம் முடி விட்டுறோம் அடுத்தது இது காது பாகம் அழகாக பண்ணுறோம் பென்சில் லேசாக பண்ணிவிட்டு பண்ணால் தான் அப்போ அழகாக இருக்கும் அதில் இன்னொரு காது மேலே பண்ணிடுறோம் ரெண்டு பக்கம் அந்த எமையை போட்டுருமா போட்டா இப்போ தலைப்பாக நம்ம அழகாக போட்டோமா போட்டுட்டு அடுத்தது கை பாக நம்ம உடம்பு அமைப்பு கொண்டு வந்துடலாம் ரைட்டா
பென்சில் மார்க் பண்ணுறது தெரியுது உங்களுக்கு தெரியல. அப்போ மார்க் பண்ணுறேன். அப்புறமேட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு நம்ம பிடிச்சிட்டு ஸ்கெட்சில் கூட போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், பளிச்சுன்னு காமிக்கிறேன். நான் தவறாக இருந்தால் என்ன பண்ண முடியும், உங்களால் போட முடியாது, கஷ்டமாக இருக்கும். அதனால தான் வந்து பொறுமையாக எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இவ்வளோ அழகாக வந்துச்சு பார்த்தீங்களா. அடுத்து வால் பகுதி நம்ம போட்டு வரோம். போட்ட விற்பனை எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்கிட்டு என்ன பண்ணுறோம், அப்புறமேட்டு தப்பு தப்பு இருந்தால் கரெக்டாக பண்ணிவிட்டு அப்புறமேட்டு தான் பென்சில் நம்ம பண்ண ஆரம்பிக்கணும். ரைட்டா, பென்சிலையும் பண்ணலாம், ஸ்கெட்சிலையும் பண்ணலாம், அழகாக நம்ம பண்ணி சூப்பராக செய்யலாம். ரைட்டா, இப்போ பென்சிலில் டார்க்னர் பண்ணி காமிட்டோம் உங்களுக்கு. இப்போ எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டோம். இப்போ இப்போ இது என்ன பண்ணுறோம், நம்ம பென்சிலில் உங்களுக்கு டார்க்னர் போட்டு ஏன் பென்சிலில் ஃபஸ்ட் டேரெக்டாக போடலாம். டேரெக்டாக போட்டோம்னா உங்களுக்கு தப்பு இருந்தால் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் வந்து லேசாக பென்சிலில் மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு போட்டுக்காங்க. டார்க்காக போட்டு பார்த்து கிளியர் செய்த படம். அதனால் வந்து பென்சிலில் ஃபஸ்ட்டு போட்டால் பார்க்க நமக்கு அழகாக இருக்கும். தப்பு இருந்தால் கூட நம்ம கட் பண்ணிக்கிட்டு நம்ம டிராயிங் நல்லா போகிறது நல்லாயிருக்கும். ரைட்டா, அழகாக இருக்கா. இப்போ அவுட்லைன் பண்ணி போடுங்க. அவுட்லைன் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் நம்ம கலர் பண்ணுறது, அடுத்து கலர்லாம் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு அடுத்து அடுத்த வீடியோலாம் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ரைட்டா, பென்சிலில் நம்ம போட்டு கற்றுக்கிட்டோம். அடுத்து நம்ம கலரில் எப்படி போடலாம் சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் கலரில் போடலாம். ஆனால் காற்று நிறையா வரும், இதை விட இதே போல் நிறையா காற்றுக்கெலாம் வரைஞ்சி நம்ம பார்க்கலாமா. பென்சிலில் லேசாக ஷேர் கொடுத்து பார்க்கலாம், பார்க்க அழகாக இருக்கும். இப்போ நம்ம பென்சிலில் போட்டுட்டோம்ல, பென்சில் போட்டுட்டு உங்களுக்கு இன்னும் டார்க்கு வேணும் அப்படின்னா, அந்த ஸ்கெட்ச் இருக்கு இல்லையா, கருப்பு ஸ்கெட்ச் எடுத்து நாம் என்ன பண்ணுறோம், இந்த கண் பாக மட்டும் எங்கெங்கே டார்க்காக நம்ம வேணும், இதாக எங்கெங்கே டார்க்காக வேணுன்ற இடத்துல மட்டும் என்ன பண்ணுறோம், அந்த ஸ்கெட்சில் நம்ம அழகாக
பண்ணோம்னா என்ன பண்ணுறோம், அழகாக படம் நல்லா பளிச்சுன்ற மாதிரி தெரியும் ரைட்டா. அப்படியே இதுக்கு லைன் மட்டும் போட்டுக்கலாம். அதனால் டார்க்காக இருக்கிறது யோசனை, பென்சில் டார்க் தான் இருந்தாலும் இன்னும் நல்லா பளிச்சுன்னு வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறது, ஸ்கெட்சில் மட்டும் நல்லா அவுட்லைன் மட்டும் நம்ம பளிச்சு நல்லா பண்ணிட்டீங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும். இப்போ வந்து ஸ்கெட்சில் போடும்போது கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு இருக்கு படம், வேறு ஒன்றும் ரைட். கார்ட்டூன் படம் வந்துருச்சா, அழகாக இருக்கா, நீங்கள் பென்சிலில் போட்டு ட்ரை பண்ணுங்கள், முடிஞ்சால் வந்து கலர் பண்ணி பாருங்கள் ரைட்டா. நன்றி, வணக்கம்.